யாழ்ப்பாணம் கட்டைக்காடு கடற்பரப்பில் 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் படகு ஒன்று தத்தளித்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. படகில் இருப்பவர்கள் வெளிநாட்டு அகதிகள் எனவும் சுமார் 180 வரையான அகதிகள் இருக்கலாம் என்றும் முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. படகில் இருப்பவர்கள் இலங்கையர் அல்ல, வெளிநாட்டவர் என்பது உறுதியாகியுள்ளது. மீன்பிடி தொழிலுக்கு சென்றவர்கள் கடலில் படகு தத்தளிப்பதை அவதானித்து தகவல் வழங்கியுள்ளனர். கடற்படை மற்றும் கடற்தொழில் அமைச்சிற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் மீனவர்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். கட்டைக்காட்டுக்கு உணுத்துறைக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பில் சுமார் 8.10 கடல் மைல் தொலைவில் படகு தத்தளித்த நிலையில் காணப்படுகின்றது. படகை நேரில் கண்ட மீனவர்களின் தகவல்படி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் அதில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். படகு கடல் அலையில் அடிபட்டு அங்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த படகில் இருந்தவர்கள் தம்மை மாலத்தீவு வாசிகள் என தெரிவித்ததாகவும் அந்த பகுதிக்கு சென்ற மீனவர் ஒருவர் எம்மிடம் தெரிவித்தார். மற்றொரு தகவல் படி அவர்கள் ரோங்கியா அகதிகள் என கூறப்படுகின்றது. பங்களாதேஷிலிருந்து அகதியாக புறப்பட்ட அவர்கள் படகில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. படகில் இருப்பவர்கள் வெளிநாட்டவர் என்பதை பாதுகாப்புத்துறை வட்டாரங்களும் உறுதி செய்துள்ளது. எனினும் எந்த நாட்டினர் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதியாகவில்லை. அந்த படகு இயந்திரம் பழுதடைந்த நிலையில் காணப்படுவதால் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீட்பு பணி தாமதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.